அனுமதி வாங்கி முழுமையாக உற்பத்தி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழக மின்வாரியத்தில் வந்து செலவு வந்து அதிகமாகிட்டு இருக்கு, உற்பத்தி இருக்காங்க, அது செலவு குறைக்கிறதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்குங்களா? செலவு குறைக்கிறதுக்காக இப்பொழுது மந்திரி மத்திய அரசின் மின்சாரம் வாங்கியிருக்கிறோம். கோலினுடைய விலை அதிகமாகி கொண்டிருக்கிறது, ட்ரெயினில் கொண்டு வருகின்ற அந்த விலை அதிகமாகி கொண்டிருக்கிறது, சம்பளங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் மாநில அரசு அதுக்குண்டான மானியத்தை கொடுக்கின்ற காரணத்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ புதுப்பிக்கத்தக்க மின் மரபுசார எரிசக்தி வந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கை இன்னைக்கு இருக்கிறதே? இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதல் மாநிலமாக இருக்கிறது. காற்றாலை மின்சாரத்தை பொறுத்தவரை 8,507 மெகாவாட்டும், அதே போல் சூரிய சக்தியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4,000 மெகாவாட்டும் இருக்கின்றது. மொத்தம் 13,554 மெகாவாட் நமக்கு இருக்கின்றது. அது இந்தியாவிலேயே 43% நம்ம இருக்கின்றோம். இன்னும் கூடிய விரைவில் இன்னும் அதிகப்பட்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மரபுசார எரிசக்தி தான் தேவை என்பதை அறிந்து அது தந்தால் போல் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சூரிய மின் உற்பத்தி வந்து ஒவ்வொரு வீடுகளிலையும் ஏற்படுத்துறதுக்காக தமிழக முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான சில திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகால் கிட்டத்தட்ட 50 மெகாவாட் அளவு அமைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு வீட்டிலும் அமைப்பதற்கு எடா அதுக்கு ஏஜென்சியாக இருக்கும், அதுக்கு உண்டான பணியை செய்கிறது. இந்த புதிய மின் இணைப்பு ஆன்லைன் மூலமாக இதை நாளையிலிருந்து தொடங்குறதாக உண்மையாக எப்படி சார்? இல்லை, ஆன்லைனில் எப்போவே முதல்ல இருந்தே இருக்குது. மார்ச் 1 இல்லை, ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணலான்னு சொல்லி முதல்லிருந்தே இருக்குது. 12:00 ஒன்டே கனெக்ஷன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இது காரம் கிட்டத்தட்ட ஒரே நாள் 24 மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது. 7,00,000 மின் இணைப்புகள் கிட்டத்தட்ட 2017 இந்த 3.5 ஆண்டு காலத்திற்குள்ளேயே இந்த 3.5 காலத்திற்குள் கிட்டத்தட்ட 7,00,000 மின் இணைப்புகள் பெறப்பட்டிருக்கின்றன. ஆன்லைன் மூலம் தான் பணி நீக்கம் செய்யவே இல்லை, தவறாக புரிந்து கொண்டீர்கள். அதில் பணி செய்கின்றவர்கள் வேறு பணிக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள் என்று நான் சொன்னேன். பணி நீக்கம் செய்யவில்லை, அவர்கள் அரசோட போராடவும் இல்லை, நான் வேறு பணிக்கு செல்லாமல் அங்கேயே இருக்கின்றோம், மாற்று வேலைக்கு செல்லவில்லை என்று கேட்டிருக்கின்றார்கள் என்று நான் சொன்னேன். அது வந்து கருத்து வேறுபாடும் பணிக்கில் அவங்க மாற்று பணி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டிருக்காங்க, எந்த பகுதிக்கு போகிறீங்கன்னு கேட்டிருக்கிறோம். அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப மாற்றம் செய்யணும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 Top News சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.